இவன் தான் அயோக்கிய பேரு தெரியுதுல, அப்புறம் திரும்பி திரும்பி அவனுக்கே ஓட்ட போடுறது. ஐந்து ஆண்டில் செய்ய முடியாத ஒன்றை அடுத்து வந்து ஐந்து ஆண்டுல ஐயா நரேந்திர மோடி என்ன செய்ய போறாரு? அஞ்சு ஆண்டுல அவர் ஆண்டதும் நம்ம மாண்டதும் பத்தாத பூரா ஏமாற்று. 15 லட்சம் ரூபா வங்கியில ஓடும்ட்டு லுங்கியுமே மேல போட்டு அங்கேயும் கழட்டிட்டு போயிட்டாங்க. 50 வருஷமா அவங்களுக்கே போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டை வீணாக்குவதை பத்தி பேசலாமா? நீங்க போட்டா ஜெயிக்க மாட்டாங்க. நீ எந்த சோசியக்காரனா? நீ சோசியக்காரனா? போட்டா ஜெயிக்க மாட்டாங்க. போடு, நாங்களே ஜெயிப்போம். வீட்டுக்கு போனா என்ன முடியாத அல்ல முடியாத அளவுக்கு கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காங்க. இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், திருடர்கள். ஓடிட்ட நாட்டை கொடுத்தா பாதுகாப்பா இருக்குங்கிறாங்க. நாடே இருக்காது, அப்புறம் பாதுகாப்பு இருக்கிறது. வித்து திண்டு வருவார்கள். இந்தியா இப்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. யார் வித்து விட்டு சீக்கிரம் கல்லா கட்டுவது என்று இரண்டு கட்சிகளுக்கும் போட்டி. எந்த தொலைக்காட்சியிலும் காட்ட விடுறது இல்ல. அவனை பேச விட்டா வெளியில விட்டுறாத. ஐயோ, அவன் கேட்கறதுக்கு பதில் இல்ல. பத்திரிகையில போட்டாத. இங்க வருங்க, மக்கள் நீதிமையத்தோட நீத்திக்கிறான். எங்க வேட்பாளரை போடுறது இல்ல. நாங்க போட்டியிலிருந்தே காட்டக்கூடாதான். டேய், தொட நடுங்குது இல்ல. ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் என்னை எதிர் நின்று நீங்க வென்றுட முடியுமா? திமுக அதிமுக நடக்குது பாருங்க. வயசாச்சு, எல்லா தலைவர்களும் வாரிசுல நடுறாங்க. தேர்தல் வந்து அப்பனு நிப்பாரு, மகனு நிப்பான். இந்த குடும்ப சொத்தாடா, இது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாடா தமிழ்நாடு. இப்ப எல்லாம் கலன் இப்படி சொன்ன தானே தலைவர், தன்மான தலைவர் உன்னதத்தில சிரிப்பான். திமுக காரனே சிரிப்பான். போய் அப்படி சோம்பி வீட்டுல இருக்க வச்சுட்டு வங்கியில 2000 போடுறேன், வங்கியில 6000 போடுறேன், உனக்கு இலவசம் தாரேன். இதுவாட அரசு காசை கொடுறா. 500 ரூபாய்க்கு முடியல, 1000 தாடுறா. ரொம்ப வெறுப்பு இருக்காங்க, 2000 தாடுறா. ரொம்ப கோவத்து இருக்காங்க, 10000 போடுறா. முடிஞ்சு. இவனுக்கு எவனுக்கும் உன் வாழ்க்கை பத்தி கவலை கிடையாது. உன் வாழ்க்கை பத்தி தான் கவலை. அவர்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு உயிர்களே அல்ல, உயிரே அல்ல, ஒரு ஓட்டு. தட்ஸ் இட். இன்னும் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு நாசமா போறிய? இந்த கட்சிகள்ல எந்த கட்சிக்கு தகுதி யோக்கியதை இருக்கு? இது பறக்கும் படை கிடையாது, பறிக்கும் படையா இருக்குது. இது எம்பிட்டு தான் இந்த காசை எங்க இருந்து வச்சாங்கன்னு தெரியல. டிவியை திறக்க முடியல, கட்டுக்கட்டா எடுக்கிறாங்க. இது எங்கடா எங்கிட்டா ஒதி கொண்டு வந்து. ஒரே ஒரு பிழை தான் நடந்துட்டு. எங்களோட நீங்க பிறந்தது தப்பு, இல்லைன்னா உங்க கூட நாங்க பிறந்தது தப்பு. ரெண்டுல ஏதோ ஒரு தவறு நடந்து. ஐயா மோடி, இந்த 5 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்த 5 ஆண்டில் வந்து நீங்க செய்ய புரியல. இன்னும் பாக்கி நாடு சுத்தி பார்க்காம இருக்கு, அதை வேணா போய் பார்த்துட்டு இருக்கு. வேற என்ன? மான தமிழ எவனாவது கை சின்னம் தாமரைக்கு ஓட்டு போட்டா அவன் மரபணு சோதிக்கணும்டா. இன்னைக்கு ஒருத்த இருக்கேன், நெஞ்சு பிடிக்க கத்துறதுக்காக உனக்கு இருக்கேன். ஆனா நானும் இல்ல, நீ நாடியற்று நடித்தவள் என்ன, நீ நாடியற்று நடித்தவள் என்ன போயிருவ? இதுவட அரசு தப்பிக்க முடியாது. சோறு பீரு 500, அவ்வளவுதான், முடிஞ்சு உன் கதை. இதுல வேற ஐயோ சீமா, நீ பேசுறதான் சரி, என்னைய மாத்தவே முடியாது. நான் திமுக அடிமை. அடிமையா வாழ்றத ஒருத்தன் பெருமையா சொல்றது இங்கதான் நடக்கும். ஒரு கேடு கட்ட கூட்டம் பாருங்க. நாங்க போட்டியிடறோம், அதை செய்தியா போடாத பத்திரிகைகள். ரஜினிகாந்த் போட்டியிடலைங்கிறாரு, அதை தலைப்பு செய்த போடுது. எவ்வளவு தர்த்தரம் பிடிச்ச சமூகம் பாரு. நான் ஒரே ஆள் தான், ஒரே ஆள். 2008-2009 ஒரே ஆள், ஒற்றை மகனாக ஊர்வரா வந்தேன். இன்னைக்கு எத்தனை லட்சம் இளைஞர்கள் என் பின்னால் என் கூட. தம்பி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல நாங்க. பெரிய கட்சிங்கிறான், தனியா நிக்க ஏன் பயம்? இந்த பக்கம் இருக்கிற சாராய ஆலையில சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க. இவங்க வந்தா இந்த பக்கம் இருக்க சாராய ஆலையில சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க. கூட்டு கொள்ளை. ஆனா வெளியில சண்டை அடிச்சுக்கிற மாதிரி அதிமுகவுக்கு பெரிய சண்டை, பேக்கிங் பேக்கிங் சண்டைன்னு படம் பாக்குறவன் பாத்துட்டு இருக்க மாதிரி. திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு காட்டி கொடுக்க மாட்டான். எங்களை மாதிரி ஒருத்தனை உட்கார வச்சுனா சிக்கனா ரெண்டு பேரும். சமூக விரோதிங்களா, ஆன்டி இந்தியங்களா, அப்பத்தா இந்தியங்களா, என்னன்னு சொல்லி பாக்கலாம். மிரட்டி உருட்டி கூட்டணி வச்சு நகர்த்தறான் பாரு. ஜெயலலிதா இருக்கும் போது பழி ஒண்ணும் பண்ண முடியல. ரெண்டு புள்ள பூச்சியை கிடைச்சுன்னு புடிச்சு புடிச்சு விளையாடுறான். எங்கிருந்தோ வந்தவன் பேசுறான், சொந்த மண்ணுக்காரன பாகிஸ்தான் போங்கிறது எப்படி இருக்கு? ஏஆர் ரஹ்மான் வந்து எங்க இருந்து வந்தாரு? பச்சை தமிழ மார்க்கம் பிடிச்சிருந்தது, நபி மொழி வழி பிடிச்சிருந்தது, ஏற்றுக்கிட்டாரு. பச்சை தமிழ என் தம்பி யுவன் சங்கர் ராஜா பிடிச்சிருந்தது, ஏற்றுக்கிட்டான். பாகிஸ்தான் முகமது அலி சின்னா பிரிக்கிறார், தனி பாகிஸ்தான் தவிர வேற தீர்வு இல்லைங்கிறது. காரணம் யார்? காந்தி. இந்த ஆளு காந்தியே ஸ்பெஷல் மென்ஷன் பண்றான், நம்மள சிறுபான்மை மக்களின் தலைவன் சிந்திக்கிறாரு. ஆகா, இவன் ஆபத்தா இதை பேசுறான். ஏ, இவன் வேற ஏதோ வேலையை செய்கிறான்னு முடிவெடுக்குது. வெள்ளைக்காரன் ஆளுகிற போதே நம் மக்களை பாதுகாப்பற்ற சூழல்ல வைக்கிறானே, அடிச்சு ஒடுக்கிறானே. அவன்கிட்ட விடுதலை போய்விட்டால் நம் மக்களின் நிலைமை என்னன்னு யோசிக்கிறான். அவன் தான் தீர்க்க தரிசி. என்ன பண்றான்? முதல்ல என்னை விட்டு, செப்பரேட், தனி நாடு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மத்ததை பேசுன்ற. வெள்ளைக்காரன் போட்ட சட்டப்படி நாம் இந்து, சத்தியமா சரித்திரப்படி நாம் இந்து இல்ல. இது நல்லா விளங்கும். நாய் நரியெல்லாம் வேட்டைக்கு போகும்போது 4-5 பேரை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். புலி வேட்டைக்கு 5-6 பேரை கூட்டி போனா நல்லா இருக்காது. எவ்வளவு தர்த்தரம் பிடிச்ச சமூகம் பாருங்க. ஒரு கேடு கட்ட கூட்டம் பாருங்க. இதுல பெருமை வேற. பரம்பரை பரம்பரையா நாங்கள் திமுக. என்னடா கிழிச்ச பரம்பரை உங்க பரம்பரை?
என்ன பரம்பரை என்ன பரம்பரை? திருட்டு ரயில் ஏறி வந்து நாட்டையே திருடிட்டு போனதான் உங்க பரம்பரை. ஆனா நீங்க பலமுறை சூடுபட்டு மறுபடி மணிரட்டல உதய சூரியன், இந்த கை, இந்த கருமாந்திரம், அற்ப பூனைக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்க வேணாமா? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வருவா. எங்க அம்மா அவளை ஆட்சி வழியிலே நின்று ஆச்சு. ரெண்டு பேரும் ஒரே சட்டப்பைக்கில ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் அவங்க அம்மாச்சு ஆட்சி செஞ்சுச்சுன்னு எமக்கும் தெரியல. ஏன் அக்யூஸ்ட் இருந்தா இப்ப இந்த பெங்களூர் சிறையில் இருந்திருக்கும். ஐயோ ஐயோ, இந்த கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம பாடுற பாடுறக, இது மக்களுக்கான தேசம் அல்ல, இது இது முதலாளிகளின் கூடாரம், இது இது முதலாளிகளின் வள வேட்டைக்கு சுரண்டல் காடாக மாற்றி நிறுத்தப்பட்டுருச்சு. சப்மிஷன் வச்சு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பதற்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா. எல்லாவற்றையும் தனிப்பெரும் முதலாளிகள்ட்ட கொடுத்துட்டு அரசு சொல்கிறது நல்லாட்சி கொடுக்கிறேன்னு. எவ்வளவு கேவலம், எவ்வளவு பெரிய கொடுமை. 500,000 வாங்கி ஓட்டு போட்டு போறதா? அதுவா அரசியல்? விடுப்ப, நம்ம காசு தானே, நம்ம காசு தானே. அம்மா நம்ம காசு தான், அது ஏன் நம்மட்டு இல்லாம அவன்ட்ட போச்சு? எப்படி போச்சு? திருடிட்டான். மறுபடியும் திருடுவான்லம்மா, திருடுவான்ல. பணத்தை பதுக்க வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது, இதை பாதுகாக்க கடைசி வர பதவியில் இருக்க வேண்டியது, அந்த பணத்தை முதலீடு செய்து பதவிக்க வேண்டியது, அதில் 1,000,000,000,000 கொள்ளடிக்க வேண்டியது, பதுக்க வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, அதில் கொஞ்சத்தை முதலீடு செய்து ஓட்டு காசு கொடுக்க வேண்டியது, மறுபடி வர வேண்டியது, 1,000,000,000,000 ஒதுக்க வேண்டியது, பதுக்க வேண்டியது. சாதி காப்பாற்றாது, மதம் காப்பாற்றாது, சாமி காப்பாற்றாது, எது காப்பாற்றும்? இந்த பூமி தான் எல்லா உயிர்களையும் காப்பாற்று. என்ன பரம்பரை? திருட்டு ரயில் ஏறி வந்து நாட்டையே திருடிட்டு போனதான் உங்க பரம்பரை. எங்களை பார்த்தா பாவம் இல்லையா உங்களுக்கு? உங்க மூஞ்சியும் பாருங்க, உங்க மூஞ்சியும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? உங்கள் இருந்தாலும் உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். நாங்க சொல்றது வந்து நடக்கல. என்ன பிச்சு எடுத்து சாவரத்தை தவிர உனக்கு வழி கிடையாது. இதெல்லாம் செஞ்சாரு என் கீழ மாறாது. அவரை கிறுக்கு பேர் வச்சுட்டு இருந்தாங்க. அவன் பெரிய அறிஞர். தப்புன்னு மத்திய அரசு அலுவலகத்து அப்புறம் பூட்ட போட்டு போயிட்டு திணறிட்டான், திணறிட்டான். நான் கேட்கிற மாதிரி நாளைக்கு ஆந்திராவில என் தம்பி பவன் கல்யாணம் கேட்பான், கர்நாடகால பிரகாஷ்ராஜ் கேட்பான், தெலுங்கானால ஒருத்தன் கேட்பான். எல்லாரும் நாங்க கேட்டோம்னா நீ ஒன்னும் செய்ய முடியாது ராஜா, தந்துதான் தீரணும். 8 வருஷமா சொல்றேன், 8 வருஷமா ஏங்கி கத்தி கத்தி தொண்டை புண்ணா. ஆனாலும் உனக்கு புரியலையே சொல்றேன், சத்தமா பேசுறாங்க. ஏய் இம்பிட்டு சத்தமா பேசி உங்க ஆள் வந்து விழலையப்பா. என்ன பெரிய கருணாநிதி, என்ன பெரிய ஜெயலலிதா, என்ன பெரிய திமுக, என்ன பெரிய அதிமுக, என்ன பெரிய ராகுல், என்ன பெரிய மோடி? கர்நாடகால கையெழுந்து, ஆந்திராவில கையெழுந்து, முல்லை பெரியாற்ற கையெழுந்து, ஒரே டிக்ளர், வெளிப்படையான அறிவிப்பு. அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மண்ணின் மக்களுக்கு என்று முடிவெடுத்தார். என் மண்ணின் வளமும் என் மக்களுக்கு தான். வேலை இல்லைன்னா பக்கடா வீங்கிறது. அப்புறம் டீயா வாரி பக்கடா கேட்டு உடனே இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சிக் காசு அவனுக்கு ஏறிடுச்சு. பிச்சைக்காரன் டெவலப் ஆயிட்டான். இது இல்லடா பரவேசி டெவலப். ஏய் பரவேசி, மாணவன் தெருவிறங்கி வீதியில் வந்து போராடிட்டு இருக்கான், எங்கள் மீனவன் போராடிக்கிட்டு இருக்கான், எங்கள் உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. ஸ்டெர்லைட் வேண்டாம், என் மக்கள் போராடுறாங்க. அணு உலை வேண்டாம், என் மக்கள் போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். எல்லாரும் வீதிக்கு வந்து விட்ட பிறகு ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று. கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் கொடுமை செய்யறான், 6 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், 6 வயசு அம்மாவை கற்பழிக்கிறான், தெரியுது. ஆனால் ஒன்னும் செய்ய முடியல. நீங்க எங்களை வெள்ள வச்சு அதிகாரத்தை கொடுத்துரு. அவன் எந்த வழியில பசேரி வந்தானோ ட்ரெயினேரி வந்தானோ அதே வழியிலே போயிடுவான். இது கேடுகட்ட பொருளாதார கொள்கை முறை. 6 மாசத்துல என் பொண்டாட்டி சண்டை வந்துருச்சு. நீங்க 6 வருஷமா சண்டை இல்லாம இருக்கிறீங்க. நீங்க வந்து கொஞ்ச நாள் என் பொண்டாட்டியோட வாழுங்களேனா எப்படி இருக்கும்? ஒரு தடவை போட்டாச்சு போட்டாச்சு, வடிவில் கையெழுத்து போட்டு சொல்வார்ல, ரெட்டால போட்டாச்சு போட்டாச்சு, சூரியன் போட்டாச்சு போட்டாச்சு. 50 வருஷமா போட்டு உங்க பிள்ளை எங்களை முச்சந்தெழுத்துக்கு போட்டு போயிட்டீங்க. எல்லாரையும் நம்பி நம்பி தான் போட்டு பாத்தியில. ஒரு தடவை எங்களை நம்பி பாருங்களேன். பெத்த பிள்ளைகளை எங்களையே நீங்க நம்புறேன்னா எவன் நம்புறேன்? ஆத்தாப்பேன் போறாம அடுத்தவன ஓட்டு போடுறாங்க எங்களுக்கு. இது இல்லடா பரவேசி டெவலப்பு. ஏய் பரவேசி, கல்வி எதுக்கு, அறிவு எதுக்கு இருக்கு, சிந்திக்கிறது இல்லையா? இவர்களை விட்டால் வழி இல்லை என்று சொல்வது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தில் நிற்கிறாங்களா? சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் நிற்கிறாரா? தம்பி பவன் கல்யாண் நிற்கிறானா? அங்க தம்பி அகிலேஷும் அம்மா மாயாவதி நிற்கிறாங்களா? இங்க உங்க பிள்ளைகள் நாங்க நிற்கிறோமா? நாங்க வென்று போறோம். மக்கள் காசு ஏற்கனவே பிச்சை எடுக்கிறோம். பிச்சை 6,000 மோடி போடுறேங்கிறாரு, 72,000 ராகுல் போடுறாரு. என்ன உங்க தாத்தா பாட்டி சொத்தகத்து போட போறீங்க எங்களுக்கு? இவங்களை மாதிரி கொடுமைக்காரங்களை நீங்க உலகம் முழுக்க சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வட்டு கருப்பத்தையை தின்னுட்டு ஒரு சில்லு கருப்பத்தையும் கொடுத்து விடுறது. இந்த அயோக்கிய பயணிகளுடைய ஆட்சி முறையும் இது ஏமாற்றும். இங்க பறக்கும் படை, பறக்கும் படைன்னு ஒரு பறிக்கும் பரதேசி படையை ரோட்ல விட்டு மக்கள் போற வர மக்கள்கிட்ட உங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்றார். பல பேர் செத்து சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய ஒவ்வொருத்தங்க வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவோம் என்றார்கள். கடைசியாக ஆத்தா பத்தா சுருக்கு பயில் இருந்த பணத்தையும் உரிய கொண்டு போனார்கள்.
நீ தேர்தலையே எதிர்கொள்ளாத நிர்மலா சீதாராமனுக்கு கேபினட் அந்தஸ்தோட ராணுவ அமைச்சகம் கொடுக்குற, மக்களை சந்தித்து வென்று வந்தவருக்கு கடைசி வரை இணையமைச்சர் பதவியை வச்சிருக்கிற, நீ என்ன மரியாதை கொடுக்குற? மோடியை விட்டால் இந்தியாவை பாதுகாக்க யாரும் இல்லை, மோடி கிண்டு இந்தியாவை பாதுகாக்க யாரும் இல்லை. என்ன எத்தனை நாளைக்கு இந்த மக்கள் கூட்டத்தை மடையர்கள் என்று கருதி கொண்டு இவர்கள் ஆட்சி செய்யறது? இந்த மாதம் தேர்தல், போன மாதம் அறிவிப்பு, அவசரமா வங்கி கணக்கு கொடுங்க 2000. இது ஓட்டுக்கு கொடுத்த காசு. ஒவ்வொரு தொகுதியிலும் 70 கோடி 80 கோடியை பதுக்கி வச்சு வீடு வீடு கொடுக்குறான். இந்த மற்ற கட்சிக்காரன்லாம் என் தம்பிகள்கிட்ட பேசுறது தெரியுங்கள, நம்ம பிள்ளைகிட்ட என்ன உங்க அண்ணன் மாதிரி நாங்க உச்சந்தி கத்திக்கிட்டு இருக்கிற ஆளுகள் நினைச்சில. 2 நாள் ராத்திரி 16-17 உங்க சோழியை முடிச்சு போடுவோம். ஏன் பேசுறதுக்கு ஒரு பொருத்தமா பேசி தொலைங்க. பிஜேபிக்கு போடாதீங்க, பிஜேபி வென்றும் சொல்லணும். சீமானுக்கு போட்டாதீங்க, பிஜேபி வென்றும்னா என்ன மாதிரியான ஒரு தத்துவம்? இந்தியாவை யார் ஆள்றது? நீ ஏன் அவ்வளவு பிரச்சனை உனக்கு? இந்தியாவை யார் ஆள்றது? அவங்கள விட்டா யாரு? 130 கோடி மக்கள் ரெண்டே பேர் தானா? இந்த மோடி இந்த ராகுல் ரெண்டு பேர் தானா? ரெண்டு பேர் தானா? இந்த ரெண்டு பேரும் விட்டால் ஆக சிறந்தவன் நல்லவன் நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு. அம்மாவாசைன்னு ஒரு கேரக்டர், அந்த அம்மாவாசை தான் மோடி. எப்படின்னா இந்த அயோத்தியா பயலுடைய ஆட்சி முறையும் மறுபடியும் அங்க ஒரு தண்ட கர்மாந்திரத்துக்கு ரொம்ப நாள் நாங்களும் கத்திட்டு இருக்க முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் பாவப்படுங்க, எங்க மேலே ஒரு இறக்கம் காட்டுங்க. துண்டு துண்டு காணொலியா வெட்டி வெட்டி கிறிஸ்தவர்களுக்கு அனுப்புறது, ராமரை பத்தி பேசுறது இவருக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பத்தி பேசுறது இன்னொரு சமூகத்துக்கு அனுப்புறது. நான் சொல்றேனே, என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பாக்க நான் வரல ராஜா. தாலி அறுத்தவன் தலையறுக்க வந்து வர்றதுதான் நான் வர்றேன். என்ன வேலைக்காரங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் நாட்டை கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க? எங்களால் தான் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும், நாட்டை உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறது யாரு? வித்து தின்றுவாங்க, ஏறக்குறைய வித்துட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் இவர்கள் திருடியது தெரியாதா? இவர்கள் அடிச்ச கொள்ளை தெரியாதா? அவர்கள் செய்த அக்கிரமம் தெரியாதா? எங்களுக்கும் தெரியுது, எங்களுக்கும் தெரியுது, ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாமே இவர்கள் தந்த துயரம் தான். துன்பத்தை தந்தவனுக்கு மேலும் மேலும் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்ப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எதுக்கு ஜெயிக்கிற பக்கம் போய் போட்டுருவோம்? ஜெயிக்கிறவன் கொலகாரனா இருந்தா, கொள்ளக்காரனா இருந்தா தினம் ஜெபிக்கிறீங்கல்ல, தினம் தொலை போறீங்கல்ல, தினம் கோயிலுக்கு போறீங்கல்ல, இந்த பாவத்தை செய்ய உங்களுக்கு மனசு கூசலையா? அதுவும் இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் திமுக தான் தங்களுக்கு பாதுகாப்பு. இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்துல என்ன இருக்குது? என்னதான் இருந்தாலும் பாவப்படுங்க, எங்க மேலே ஒரு இறக்கம் காட்டுங்க. இவங்க என்ன எப்படி பரப்பி வராங்க தெரியுமில்ல? வீட்டுக்குள்ளே குசு குசுன்னு நாம் தமிழருக்கு போட்டுறாதீங்க, பிஜேபி வந்துடும். அதனால நேர்மையா ஓட்டு கேட்டு பழகுங்கடா. அவரை சுப்பிரமணியம் சாமியை சொல்றாரு பாருங்க, அருண்ஜேட்லிக்கும் மோடிக்கும் பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாதுன்றாரு. பாரதிய ஜனதாவை ஒழிக்கணும், அதுக்கு மாற்று காங்கிரஸ் இல்ல, அதையும் ஒழிக்கணும். அதை விட்டுட்டு சீமானுக்கு போட்டுறாத, பிஜேபி வந்துடும். உன் வீட்டுல சுவிச்சு போட்டா என் வீட்டுல போடுற விளக்கறியே முட்டாப்பல. இவங்க இவங்க பதவிக்காக எதையும் செய்வார்கள். நீ ஏன் இந்து இந்துன்னு சந்துக்கள் கத்திக்கிட்டு இருக்க? அதனால நாங்கள் இந்துக்களும் அல்ல, இஸ்லாமியர்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல, நாங்கள் நாடாரோ தேவாரோ செட்டியாரோ கோனாரோ கிடையாது, நாங்கள் தமிழர்கள், அதுதான் எங்கள் அடையாளம். நீ 5 இடத்துல நிக்கிறான் பிஜேபி, 5 இடத்துல அட்ரஸ் சரியாத இடத்துல நின்றுட்டு இருக்கான். 5 இடத்துல நடுக்கம் வருது எங்களை பார்த்தா, பயம் வருது. இந்த பயலுக சின்ன சின்ன பசங்கள்லாம் கூடி நிக்கிறாங்களே, என்ன பண்றது? கஜா புயல பாதி நாடு அழிஞ்ச தஞ்சாவூர் அப்போது வந்து பார்க்கல. இப்ப ஒவ்வொருத்த 30 நாள்ல 4 தடவை ஓடி அந்த ஓட்டு கேட்க வர்றீங்க, வெக்கம் இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்ல? திடீர்னு ராத்திரியில நவம்பர் 8 பணம் செல்லாதுன்னு, செல்லாதுன்னு விடிய காலம் நாட்டுல தானே இருக்கணும். மக்கள் என்ன பேசுறான்னு பார்க்கணும், மக்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணும்ல. காலையில் கிளம்பிட்டார் ஜப்பானுக்கு, பறந்து போயிட்டார். நெஞ்சு வெடிக்க வெடிக்க தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கிறது எதுக்கு? ரத்தம் வேர்வையா உருகி ஓடுது. அம்பிட்டு எதுக்கு? உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான் இப்படி கத்த வைக்குது. எப்படி நீங்க போனா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போக முடியல? நம்ம தாத்தா வாவு சிதம்பரம் செக்கெழுத்தது இந்த கர்மத்துக்கா? இதுக்கா? இதை ஒழிக்க வேணாமா? கல்வி எதுக்கு இருக்கு நமக்கு? சிந்திக்க வேணாம். ஏய், நேர்மையா ஓட்டு கேட்டு பழகுங்கடா, நேர்மையா ஓட்டு கேட்டு பழகுங்கடா. ரஜினிகாந்தே சொல்றாரு, நான் பச்சை தமிழ நான் மாறிட்டேன். வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நீ ஏன் இனம் மாறுற? அதுக்கு பதில் சொல்லு. நல்லவே ஆளலாம் அப்படின்னு. நாங்கெல்லாம் 8 கோடி பேரும் கெட்டவனா? மோடிதான் நாட்டையே பாதுகாக்க வல்லவர், அவற்றிருந்து நாட்டை யாரு பாதுகாக்கிறது? ஜப்பான்ல போய் இருந்துக்கிறவன் அவனுக்கு ஒரு அல்லகை அமித்ஷான். வெங்கலம் மாதிரி ஒரு நாடக கம்பெனி உலக வரலாற்றுல கிடையாது. நீ பொட்டல்ல குண்டு விஷ்ணு ஓடியான்ட்ட, நீ எப்படிப்பட்ட வீரன் எங்களுக்கு தெரியாதா? இதுல வெக்கம் இல்லாம சவுக்கிதார். என்னத்தை சவுக்கு பண்ற? நீ என்ன பண்ற? நீ காமெடி பீஸ்களா? காமெடி பீஸ்களா? உங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்தால் ராமல் கோயில் கட்டுவோம். ஏன் கட்டல? இப்பதான் செங்கல் அறுக்கிறீங்களாடா?
இல்ல சிமெண்ட கொலைக்கிறீங்களா? கட்ட மாட்டான், ஏன்னா கட்டினா பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த வரலாறு செஞ்ச ஒரு பெரிய பிழை, பக்கத்து நாடா பாகிஸ்தான் போனதுதான். இவனுக்கு அது மட்டும் பக்கத்துல இல்லைன்னா நோ பாலிடிக்ஸ் வரானார். வாக்கு கேட்க வக்கத்த இவர்கள் என்ன கொடுமை பாருங்க. டேய், இன்னொரு தடவை நாட்டை கொடுத்தா பாதுகாக்கிறதுக்கு இல்ல, நாடே இருக்காது. மூக்கத்திக்குள்ள விட்டு கொண்டு போயிட முடியும்னு நம்புது இந்த நாடு. ஆனா அந்த வாக்கு எந்திரத்துல ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது நாம நம்பணுங்க. மோடி கையெட்டி, அப்பா ஒரு பேங்க்ல கேஷ்லெஸ் எக்கனாமி சாதிச்சாச்சு. ஏன்னா முடிஞ்சல கேஷ்லெஸ் 11,700 எடுத்து நாங்க என்ன 10 பைசா இருக்கு. பைத்தியக்காரங்களாடே, உங்களை காலி பண்ணிட்டாய் அந்த ஆளு. நவீன இந்தியாவை படைக்க போற சிற்பி மாதிரி காட்டினா அவன் சுப்பிய கூட பிடிக்கல. ஒண்ணுமல்ல, அவன் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் அயோக்கியன், திருடன் என்று தெரியாது. திரும்ப திரும்ப அவனுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியும். இப்பவும் சொல்றேன், போட்டா போடுங்க, போல என்ன போங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஓட்டுக்காக இல்ல, இந்த நாட்டுக்காக நிக்கிறோம். பைத்தியக்காரன் கையில நாட்டை கொடுத்தா கூட நாடு பத்திரமா இருக்கு. உதயசூரியனுக்கு நாங்க ரெட்டலைக்கு போடு போடுங்க, போட்டு போட்டு பாருங்க. ஒரு கஷ்டம் தீராது போட்ட கைகளுக்கு ஒரு நாள் கஷ்டம் தான் வரும். காங்கிரஸே ஆள்வது, பிஜேபி ஆள்வது, மோடியை விட்டா ராகுல், ராகுல விட்டா மோடி, ரெண்டு பேரையுமே தோக்கடிக்கிறது. இவங்க தான் இந்த நாட்டில் கொடுங்கோன்மை ஆட்சி கொண்டு வரான், மொத்த அதிகாரத்தை எடுத்துக்கிறது. இந்து தான் தமிழன், தமிழன் தான் இந்து. அப்ப எச் ராஜா, சுப்பிரமணிய சாமி, அமித்ஷா, மோடி எல்லாம் தமிழர்களா? என்ன கதை, என்ன கதை? இப்ப மறுபடியும் கை சின்னத்துக்கு போட்டு, இந்த தாமரைக்கு போட்டு, தாமரை அது மலராது, ஒருபோதும் மலராது. தண்ணீரே இல்ல தாமரை மலருது. கச்சத்தீவு எனக்குன்னு வச்சாலும் கடல் எல்லாம் அதிகமா இருக்கு. கச்சத்தீவு அவனுக்குன்னு வச்சிருந்தா சிங்களனுக்கு அதிகமா இருக்கு. எல்லை தாண்டி வர்றவன் தான் என் மீன் சுட்டு சுட்டு கொள்றான், பிடிச்சு பிடிச்சு போடுறான், சிறையில வைக்கிறான், படகு பறிக்கிறான், வலைய கிழிக்கிறான். அப்ப சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற உனக்கு அக்கறை இல்ல. தண்ணீரே இல்ல தாமரை மலருது. ஓட்டு எந்திரத்துல என் சின்னந்தவரை எல்லாத்தையும் பழிச்சுன்னு வச்சிருக்க. யாங்கள் எடுத்து வைக்கிற எங்கள் எண்ணத்தையும் மறைக்கிறார்கள். தேர்தலில் என் சின்னத்தையும் மறைக்கிறார். போன தடவை 2 மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, சுத்தி நுரைய போட்டு கண்ணுக்கு தெரியாம வச்சு விட்டாங்க. போனவங்கள எங்க பா சின்னத்தை கண்ணம், அங்கே தானே இருந்தது. முயற்சியா நிக்கிறவன் சின்ன, ஒண்ணுமில்லாத சின்ன பழிச்சு பழிச்சுன்னு போட்டு. இந்த விவசாயின்னு ஒருத்தன் இருக்கிறதாவே இவங்களுக்கு எண்ணமே இல்லை, மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சின்னத்தை கடைசியா கொடுத்தா அப்படி கொண்டு போய் சேப்பான்னு நினைச்சாங்க. ஒரே நாளா உலகம் போறா போய் சேர்ந்துருச்சு. அப்ப என்ன பண்ண, மங்கள பொழுது தெரியாம பொழுது. இப்ப என் மக்கள்கிட்ட என்ன கஞ்சி வேண்டியிருக்கு, அம்மா நீ ஓட்டு பெட்டி போய் பாருமா, எந்த சின்னம் தெரியலையோ அதாமா என் சின்னம், அதாமா நம்ம சின்னம், பார்த்துக்கிட்டே வாங்கம்மா. எதுல ஒண்ணு இல்லாம பொட்டலா இருக்கோ அதாமா நம்மது. எப்படி நாடு பொட்டலாகி விவசாய வாழ்க்கை பொட்டலா போச்சாமா, இப்படியாடா தோக்கடிக்க நினைக்கிறது? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு மறந்தா நின்று விளையாண்டு பாக்கணும்டா. கருணாநிதி மட்டும் காமராஜராக கக்கனாக இருந்திருந்தா ஏது எம்ஜிஆர், ஏது ஜெயலலிதா? பார்த்து படிக்கும் போதே 10 வார்த்தை தப்பா இருக்கு. ஆக போடாம ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேச சொல்லு. ஆக 5 மணி நேரம் 6 மணி நேரம் எழுதி வச்சு படிக்காம மக்களும் பிரச்சனையும் நான் பேசுறேன். நீ 10 நிமிஷம் பேசிட்டு இறங்கிருங்க பாப்போம். 10 நிமிஷம் என்னது, நாட்டு பண்ணுக்கு நாட்டுப்புற பாட்டுங்கிறீங்க. கொடுமைய எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க முகா ஸ்டாலின் கிடையாது, ஆகா ஸ்டாலின் நீங்க. ஆக ஆக பாரதிய ஜனதா முத முத இங்க கூட்டி வந்தவன் யாரு, நீங்க தானே? கதவை திறந்து உள்ள விட்டவன் யாரு, எந்த ஐயோக்கிய பைய, நீங்க தானே? இவங்களை ஒழிக்கணும். காலங்காலமாக ஏமாற்றி பொய் சொல்லி பொய் சொல்லி அரசியல் செஞ்சு பழகியவர்கள் இப்போது இப்படி வீடு வீடு போய் உட்காந்து நாம் தமிழுக்கு போட்டாதே, நாம் தமிழுக்கு போட்டாது. என்னை ஒழிக்க எவ்வளவு வேலை செய்யறான், ஒரு தொலைக்காட்சியும் எங்களை காட்டாது. சரியா நாளும் அவனும் களத்துல நிக்கிறான்னு சொல்லு, நானும் போட்டிடுறேன்னு சொல்லு. உனக்கு என்ன பயம், எந்த சின்னம் தெரியலையோ அதாமா என் சின்னம். எல்லாரும் திமுக போட்டுருங்க, அதுதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக தூக்கி தூர போட்டுருவோம். நாம் தமிழர் கட்சிக்கு போட்டா பிஜேபி வந்துருனா பீத்த பயனடா. அறிவேனா கருணாநிதி விட ஜெயலலிதா சிறந்த தலைவர் என்று மக்கள் வாக்கு போடல. நீங்க கொடுமையில தாங்க முடியாம கோபத்துல போட்டாங்க. ஃப்ராடு பயலா, எம்படி காலத்துக்கு படிக்க வைத்தவன் காமராஜே, குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். எதுக்கு கிறிஸ்தவன், எதுக்கு இஸ்லாமியனானா? வரலாற்றுலேருந்து பேசுவோம். பாத்தா தீட்டு தொட்டா தீட்டுன்ன, பாதி வெள்ளையா இருக்கேன் நீ சொன்ன, முழு வெள்ளையா இருக்கேன் கர்த்தருக்கு தோத்துறோம்னா கூட போயிட்டான், அவன் தொட்டான் போயிட்டான். வா பரப்பையில வாடா, ஏ பல்லப்பையில இங்கே வாடான்னா அவன் வந்தா வாங்க பாயின்னா பல்லன் பறையில இருந்து கேவலப்படுறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். செருப்போ விளக்கு மாற கட்ட கம்போ ஏதோ ஒன்று நீங்க ரெண்டு பேரும் மாறுபடுறீங்க. ரெண்டு பேருமே திருட்டு பெண்ணு, ரெண்டு பேருமே யோகிக்கப்ப அப்படி கட்டவர் வரைக்கும் ஊங்கி நிமிந்து நான் வளர்கிறேனே மம்மி அது மாதிரி. நெஞ்சு 56 இன்ச் இருந்து பயன் இல்லை ராஜா. நீ துப்பாக்கி ரஷ்யால வாங்குற, பீரங்கி இத்தாலியில் வாங்குற, தோட்டாவே வேற ஒரு தொண்டை வாங்குற, நீ என்னதான் தயாரிப்ப? சாம்பிராணி ஊதுபத்தி வேற என்ன தயாரிப்ப? திருநீர் அதிக வச்சா திருநீர் இருக்கு. ஏய் மொட்டை அருவானா இருந்தாலும் சொந்த அருவாளா இருக்கணும்டா.
கேட்டா நாங்க தான் சவுக்கி பார். இப்படி தூங்கி விழுகிற வாட்ச்மேன்களை எல்லாம் நாட்டின் காவலர்களா வச்சோம்னா நம்ம நிலைமை என்னன்னு பாருங்க. வங்கில மாதிரி ஒரு ஃப்ராடு கூட்டம் உலக வரலாற்றுல கிடையாது. போய் அதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனது நம்ம. நானும் ரவுடி தான் கத்திக்கிட்டு வர்றது இவங்க. ஒரு காமெடி பீஸுகள் வடிவேலு, ஏதோ என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லி விடுங்க. ஃப்ராடு பயிலலாம். நமக்கு தான் மட்டும் கேட்கிறாரு, நமக்கு தான் மட்டும் கேட்கிறாரு, நமக்காக தான் பாதம் தொட்டு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லாத போது எச்சிராஜா ஒத்தால உங்களால சமாளிக்க முடியல இவ்வளவு பெரிய கூட்டம். ஒருவேளை அவரெல்லாம் எம்பியா வந்து போன நிலைமை என்னன்னு பாருங்க. பாரதிய ஜனதா கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்கிறது யாருங்கிறதா இப்ப பிரச்சனை. இந்த தேர்தல பிஜேபி இல்லைன்னா திமுக பாலிடிக்ஸ் இல்ல. பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். எல்லாரும் எங்களுக்கு போடுங்க ஓட்டை. புலி வருது ஓடியாங்க, நான் படுத்துக்கிறேன், என் மேல எல்லாரும் ஏறி படுங்கிற மாதிரி. எப்படிக்கா எவ்வளவு காலமா ஏமாற்றுவது? இவர்களின் நோக்கம் என்ன? நம்ம ஆளுவது. உங்கள் பிள்ளைகளின் நோக்கம் என்ன? எப்படியாவது என் மக்கள் வாழ்வது. ஆளணும்னு நினைக்கிறாங்க, நாங்க நீங்க வாழணும்னு நினைக்கிறோம். அவன் ஏமாற்றம் நினைக்கிறான், நாங்க அதுல இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என் மக்களை. ஒரே நாள்ல பணம் சொல்லாது என்று சொன்ன மோடி, ஒரே நாளில் என் தேசத்தின் குடிகள் சாதி காற்று சமூகம் என்று அறிவிக்க முடியுமா? இவங்களை மாதிரி ஒரு கொள்ள கூட்டக்காரங்களை நீங்க எங்கேயும் சந்திக்க முடியாது. அம்புட்டு இனிப்பு பசப்பு வார்த்தைகள் அப்படியே வளர்ச்சி வளர்ச்சிமா. பாரதிய ஜனதா கிட்ட நாட்டை கொடுத்துட்டீங்க, காங்கிரஸ் கொடுத்துட்டீங்கன்னா மறந்துருங்க, இந்தியாவும் முடிச்சு விட்டுவாங்க. 10 பைசாக்கு தேர்தல். தேர்தலில் வாக்கு செலுத்துற அந்த எந்திரத்துல எல்லாரும் சின்னமும் பழிச்சுன்னு தெரியுது. என் சின்னம் தெரியல, சும்மா வெள்ளையாவே விட்டுருக்கலாம். நான் என்ன சொல்லிப்பேன், அம்மா வெள்ளையா இது இருக்கோ அதுல குத்துமான்னு சொல்லி. ஆனா இந்த அயோக்கிய பயலுக என் சின்னமே தெரியல. சின்னதா போட்டதோடு மங்களா போடு. இப்ப பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியுது. நான் என்ன ஓட்டு போடும் போது எல்லாருக்கும் ஒரு 3D கண்ணாடியா கொடுத்து விட முடியும்? நெருப்பை குப்பையை போட்டு மூடவே முடியாது. இனி விவசாய சின்னம்லாம் சொல்லி வாக்கு வைக்கிறது பயன் இல்லை. தெரியாத சின்னம் எதுவோ, கண்ணுக்கு தெரியாத சின்னம் எதுவோ, அதுல வாக்கு செலுத்துங்க. கரும கரும இவங்களோட நின்றுக்கிட்டு கேட்டா நாங்கள் ஜனநாயக நாடு என்ன நடந்துரும்? திமுக ஓட்டு போட்டு வென்றுச்சு, என்ன நடந்துரும்? இதுவரை என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு? எங்களை பார்த்து நீங்கள் எவ்வளவு பயப்படுகிறீர்கள்? ஒரு பத்திரிகை ஒரு தொலைக்காட்சியில் எங்களை பற்றி செய்தி உங்களால போட வைக்க முடியல. எழுப்புகிற கேள்விக்கு ஒரு கட்சியும் பதில் சொல்ல முடியல. ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்று பேசி வந்தவர்கள் எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்களே எப்படி? 1000, 2000, 5000, 3000, 10000 வரைக்கும் ஒரு வாக்குக்கு காசு என்றால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 கோடி 100 கோடி. இந்த 100 கோடியை முதலீடு செய்கிறவன் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் தானே முதலீடு செய்கிறான். கரும இவங்களோட நின்றுகிட்டு கேட்டா நாங்கள் ஜனநாயக நாடு. வீரித்தவனை தப்பிக்க விட்ட இவங்க சோறு போடுற பாலனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க 1 லட்ச ரூபா கடனுக்கு. ஐயா மோடி ஆனா வரும்போது கிரேட் மேன், நாங்க தான் புதிய இந்தியாவை செதுக்க போற சிப்பி. ஒரு சிப்பியை கூட ஒடிக்கல, நம்மள கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக்கிட்டாங்க. இங்க ராகுல் காந்தி 72,000 போடு. அது ஏன் தேர்தல் வரும்போது மட்டும் 72,000 போடுறேன், 6,000 போடுறேன், உங்களுக்கு சாங்கு வாக்கி அரிசி போடுறேன், இதெல்லாம் என்ன? ஏன் அந்த அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாதா ஐயா நரேந்திர மோடி? நாங்கள் வந்தால் நீங்க செஞ்சு எங்களை இந்த அளவுக்கு செஞ்சீங்க, வச்சு செஞ்சு விட்டீங்க. இப்படி பல பேர் தாலி அறுத்தவர்கள், வாழ்க்கை கெடுத்தவர்கள். இவர் நாயை அடிச்சு விரட்டினம்னா அந்த தெருவில் வேணும்னு கத்து பாருங்க. சொட்டா சொட்டா நகி ஹே படா படா ஹேன்னு ஏதோ பெருசா செய்ய போறாரு நினைச்சிருந்தாங்க அவர் செஞ்சு. ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. இவர்கள் வந்து ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல, நாங்கள் வந்தால் இதை செய்வோம்ங்கிறோம். அவர்கள் சொல்வதற்கு அந்த தகுதி இல்ல, அவங்க வந்துட்டாங்க. அது சொல்றதுக்கு தகுதி வச்சுக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்க செஞ்சு எங்களை இந்த அளவுக்கு செஞ்சீங்க, வச்சு செஞ்சு விட்டீங்க. ஐயோ இன்னும் வந்து சொல்றாங்க உதயசூரியன் ஏழைகளின் சின்னம், ரெட்டை இலை ஏழைகளின். அது ஏன்டா எவ்வளவு காலத்துக்கடா சின்னம்? ஏய் ஏழை உங்க சின்னம் எப்படா ஏழைகளின் சின்னமா இருக்கு? பணக்காரர்கள் சின்னம், உண்மையிலே ஏழைகளின் சின்னம் விவசாய சின்னம் தான். இன்னைக்கு தொலைக்காட்சி திருப்பினால் ஆதிக்க சக்திகளும் வேண்டாம், அடிமை சக்திகளும் வேண்டாம், தமிழ் மானம் காப்போம். தமிழ் மானம் போனதே உங்களால தானே. பாரதிய ஜனதாவை தோக்கடிப்போம், அதை போலவே காங்கிரஸையும் திமுகவையும் அதிமுகவையும் தோக்கடிப்போம். எதுக்கு அவர்கள் என்னை எதிர்கொள்ள முடியுதா? சின்ன சின்ன பசங்க நாங்க, எங்களை எதிர்கொள்ள முடியுதா? உங்களால எதிர்கொள்ள முடியுதா? ஐயோ ஐயோ அவங்களுக்கு தெரியுதா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, காரி துப்புவாங்கன்னு தெரியும். நம்ம அதான் ராஜா நாங்களும் சொல்றோம், வாய்ப்பு இல்லை ராஜா, நீ சாவதை தவிர வாய்ப்பு இல்லை. அரசின் வேலை என்ன? ஒரே ஒரு வேலைதான், டாஸ்மார்க்கை நடத்துவது, சாராயத்தை விற்பது, இது மட்டும்தான் அரசு செய்யுது. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு எங்களை வென்று நாட்டுக்கு பார்ப்போம், எங்களை வென்றுங்க.
ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க முடியாது, ஓட்டு காசு கொடுக்கலன்னா. தொகுதிக்குள்ள ஆம்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான், பஸ்ல ஒருத்தர் 3.5 கோடி விட்டு போயிட்டான், சொல்லிட்டு போனா நம்மளாவது எடுத்துக்கலாம். அவங்க ஒரு பரிசு புரியாம ஒரு வார்த்தையில நதியை இணைங்க, நதியை இணைங்க, நதியை இணைங்க. ஒரு பிஜேபி காங்கிரஸ் ஒன்னா இணைங்க பாப்போம். அவர் 1 கோடி அறிவிச்சாரு ரஜினிகாந்த். ஏன் தெரியுமா? யார்ட்டையும் கொடுக்கல, எவனும் கேட்கல, ஏன்னா இணைக்க மாட்டாங்கன்னு தெரியும். இப்ப நான் கூட என்ன சொல்றேன், நான் கூட நதியை நீங்கள் இணையுங்கள், 1 லட்சம் கோடி தருகிறேன். ஏன்னா அவன் இணைக்க மாட்டான், அது நடக்க போறது இல்லை. இங்க பேசிட்டு இறங்கினவன அமெரிக்கால இருந்து போன் அடிக்கிறான், தம்பி அண்ணே நல்லா பேசியிருந்தீங்கன்னே, உள்ளங்கையில உலகத்தை வச்சு என் பிள்ளைகள் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ 3000 ரூபாய்க்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற, 60,000 1 லட்சம் செலவு பண்ணி அங்கிருந்து வந்து எனக்கு ஓட்டு போட்டு போறான். நான் தான் காஸ்ட்லி ஓட்டு. 7 வயசு பையன் மிரட்டுற அம்மா அப்பாவை, விவசாய சினத்துக்கு ஓட்டு போடல ஆனா வக்கனையா நெய் வித்து சாப்பிடுவான். நெய்யை போட்டு ரோஸ்ட் போடுங்கம்மா. அந்த நேரம் நாக்க பிடிச்சி அந்த உப்புத்தாள் ஒன்று இருக்கும், அதை எடுத்து நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டேன். ஐயோ ஐயோ, அவங்களுக்கே தெரியுதா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, காரி துப்புவாங்கன்னு தெரியும். நம்ம நேர்மையை உண்மையை மறைக்க வேண்டியது இருக்கு. ஐயா சகாயம் எங்கே வேலை செய்கிறாரு சொல்லுங்க, எந்த துறையில் வேலை செய்கிறாரு சொல்லுங்க. நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? போன தடவை யார் எதிர்த்து தோக்கடிச்சோமோ இந்த தடவை அவங்கள வெள்ள வைக்கணும்னு வேலை செய்கிறது. ஏண்டா உங்களுக்கு கொள்கைனா என்னன்னு தெரியுமா? இங்கு சில அறிவு கட்ட முட்டாள்கள் மடையர்கள் நதிகளை இணைக்கப் போகிறோம், அதற்கு நாங்கள் திட்டங்களை வகுக்கிறோம், பல கோடிகளை ஒதுக்குகிறோம் என்று பல இடியட்ஸ் பேசிக்கொண்டு அலைகிறார். அப்படி நதியை இணைக்கிறேன், யாரை இணைக்கிறேன்? பைத்தியக்காரன் கூட சொல்லிக்க மாதிரி. நான் கையில் வச்சு பேசுகிற செல்போன் 9G, நாளை 10G வரும். எத்தனை ஜி நீங்கள் வைத்திருக்கலாமே அன்பு மக்களே? கஞ்சி விவசாயி தான் ஊத்தவேன். ஒரு நாள் உங்க மகன் அதிகாரத்தை அந்த மணலை அல்ல குளிக்கலே இவங்களை புதைக்கிறனால ஏன்பட்டு ஐயா ஸ்டாலின் தமிழ் மானத்தை கெடுத்ததே நீங்க தான். அதனாலதான் நாங்க என்ன சொல்றது, கட்சி இல்லை கம்பெனி, பச்சை துரோகிகள், பாதகர்கள், கொடுங்கோடர், இவங்களை மாறி ஒரு அயோக்கியம் பெயர்கிறது. எல்லாவற்றையும் பணமாக பார்க்கிற பாதகர்கள் கருணே இல்லாம காசு காசு காசு, பிணத்தின் நெத்தியில் இருக்கிற காசை எடுத்து திங்கிற இந்த ஈன கூட்டத்திலே நீங்க என்ன கருணை எதிர்பார்க்க முடியும்? நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? யார் ஆள்வது? தம்பி பவன் கல்யாண் வரட்டும், சந்திரபாபு நாயுடு வரட்டும், குமாரசாமி வரட்டும், மம்தா வரட்டும், மாயாவதி வரட்டும், அகிலேஷ் வரட்டும், உங்க பிள்ளைகள் நாங்க போறோம், ஒரு ரவுண்ட் டேபிளை போடுங்க, உட்காந்து பேசுவோம், யார் ஆள்றதுன்னு. எனக்கு 40 இடத்தை கொடுங்க, நாங்க தான் ஆள்வோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி நிக்கிறது காரணம், நான் நினைச்சிருந்தா 40-50 கோடியை வாங்கிட்டு 10-4-5 சீட்டை வாங்கிட்டு எவனோடும் போயிருக்கலாம். இது கூட்டணி கிடையாது, வெறும் நோட்டணி சீட்டணி, தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனி பிணி இது. இதை ஒழிக்கணும்னு உங்க பிள்ளைகள் போராடுறோம் ஸ்டாலின் அவர். நாளைக்கு பிஜேபி நரேந்திர மோடி வென்று 150 இடத்தில் சுருண்டு விட்டால், இவரிடத்தில் 15 இடம் இருந்தால், நீங்கள் ஆதரித்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கலாம், சத்தியமாக அவர்கள் ஆதரிப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ஒருபோதும் இவர்களை நம்பாதீர்கள். இவர்களை மாறி பேராபத்தானவர்கள் எவரும் கிடையாது. நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஸ்டாலினுக்கே போடுங்க. பாலியல் பலாத்காரம்னு சொல்ல தெரியல, பாலியல் பலகாரம் என்று சொல்றவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. அவர்களை போல சந்தர்ப்பவாதிகள் சூழ்நிலைவாதிகள் பதவிக்காக எதையும் செய்வார். அருள் தந்தை ஜெகத் கஸ்பார் எழுதுறாரு, கிறிஸ்தவர்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் திமுகவுக்கு போட்டுருங்கன்ட்டு. இதை படிக்கிற இந்தெல்லாம் என்ன நினைப்பான், டே கிறிஸ்தவம் பூரா இவனுக்கு போடுறான்டா, நம்ம இந்தெல்லாம் சேர்ந்து பிஜேபி போடணும்னு நினைச்சு போட்டான்னா உன் நிலம் என்ன? நீதான் அவனை வளர்க்கிற, உன் வேலை என்ன? அங்கேயே போட்டமா, தேவாலயத்தில் போய் ஜெபிச்சம்மா, வீட்டுக்கு போ, இது நாங்க பார்த்துப்போம், உன் வேலை என்ன? ஆக சிறுபான்மை எச்சிராஜா, சுப்பிரமணிய சாமி, கருணாநிதி, ஜெயலலிதா, MGR. ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா ஸ்டாலினால, இல்ல அதிமுகவால, இல்ல பிஜேபியால, காங்கிரஸால? ராகுல் தான் பிரதமர் ஆகணும்னு நினைக்காதீங்க, அவன் மோடியை நல்லவராக்கிடுவார் அவரு. ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா ஸ்டாலினால, இல்ல அதிமுகவால? எனக்கு இங்கேயும் ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு ரெண்டு பேருக்கும் சின்னம் தெரியாம பண்ணிட்டான், எங்களை எதிர்கொள்ள முடியல எங்களால. டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எப்படி எங்களை பார்த்து ஓட்டு கேட்க வர்றீங்க? எப்படி வர்றீங்க? மரியாதை சூடு சோரனை ஒரு இளம் இல்ல சோத்துல உப்பு போடுத்தீங்களா? வாரிசு அரசியலை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏய் நீ கேட்கறதே ஒரு வாரிசுக்கு தான் ஓட்டு கேட்டுக்கிட்டியா? கர்மம் எழுதி கொடுத்தவன தப்பா எழுதி கொடுத்துட்டா? ஒன்னும் தெரிய வேண்டாமா? என்ன பேசுறேன்னு பார்த்து பேச வேண்டாமா? ஒரு கோமாளி கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நாடு படுற பாடுருக்க, ஐயோ இவங்களை மாதிரி செதுக்கி கூட கொண்டு வர முடியாது. குடிநீர் விநியோகம் தனியார், எல்லாம் தனியார், அரசின் வேலை சாராயி வைக்கிறது அது மட்டும்தான். இப்படி ஒரு உலகத்துல ஒரு அரசை எங்க பாத்திருக்கீங்களா? எந்த நாட்டையா பாத்திருக்கீங்களா? இதை நீங்க பேசுங்க. அவன் சமூக விரோதி, அவன் ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சித்தப்பா இந்தியன், என்ன சொல்லிட்டு கிடப்பாருங்க. டே கம்யூனிட்டி கிறுக்கு பல எம்பிஏ படிச்சீங்க,
எம்பிஏ எம்எஸ்சி படிச்சு டாஸ்மார்க்ல ஊத்தி கொடுத்துருக்காண்டா ஐயோக்கிய நாய. திமுக அதிமுக இரண்டும் ஒன்று ஒன்று மாற்றம் அல்ல, பெருத்த ஏமாற்று. இந்தியாவை யார் ஆளுது உங்க கவலை, அது என்ன பிரச்சனை? நீங்க தேர்வு செய்யறது உங்க தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரை, நீங்க பிரதமரை தேர்வு செய்யல. நீங்க அதை பத்தி சிந்திக்காதீங்க. இந்தியாவை யார் மோடியை விட்டால் ஆள் இல்ல, ராகுல் காந்தியை விட்டால் ஆள் இல்ல, 130 கோடி மக்களில் இவர்கள் இருவரை தேர தகுதியானவர் எவருமே இல்லையா? ஏன் நாங்க ஆண்டா அந்த நாடு நாசமாயிருமா? எனக்கு இங்கேயும் ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு ரெண்டு பேருக்கும் சின்னம் தெரியாம பண்ணிட்டான். எங்களை எதிர்கொள்ள முடியல எங்களால. இப்ப எதிர்த்து நிக்கிறதுல ரெண்டு ஆம்பளை ரெண்டு சிங்க யாரு தெரியுமில்ல, நானும் என் தம்பி பவன் கல்யாணம் ரெண்டு பேர் சின்னத்தையும் அரைச்சிட்டான். அது இப்பதான் வந்திருக்கேன், எல்லா வாக்கு பெட்டியும் உடைச்சுட்டான். நான் கொஞ்சம் பொறுமை காக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் பக்குவப்பட்டேன். எட்டாண்டு ஆயிடுச்சு இல்ல, ஸ்டாலின் எடப்பாடியும் பேச விடுங்க ரெண்டு பேரையும். இந்த அடிமை ஆட்சியே தெரியாதா அவரு? இது பிரதமர் யாரும் தேர்வு செய்யறது தானே, அது மோடி ராகுல் ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் விட்டா ஆக சிறந்தவன் ஆக நல்லவன் ஒருவன் இந்த நாட்டை ஆழ்வான். நீங்க ரெண்டு பேருமே திருப்பிக்கொள்ளு. இவங்கெல்லாம் மாறி ஒரு கேடு கட்ட கூட்டம் பதவிக்காக எதையும் செய்வார். சட்டசபையில பெருமையா இன்ஜினியரிங் படிச்சுட்டு தெரு கூட்டுறதுக்கு இல்ல, சாலை துப்புரவு அந்த பணிக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த சாலை துப்புரவு பணிக்கு அதை பெருமையாக எல்லாம் படிச்சிருக்காங்க. சட்டசபையில ஒண்ணுமே படிக்காத மங்கினியெல்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க. நான் தீவிரவாதி. திருட்டு பைலட்ட நாட்டை கொடுத்துட்டும் திரு திருன்னு முடிச்சிட்டு கிடக்கிற மக்களை என்ன பண்றது? வரட்டும், மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தா பானர்ஜி வென்று வரட்டும், உத்தரப்பிரதேச தம்பி அகிலேஷ் வரட்டும், அம்மா மாயாவதி வரட்டும், ஆந்திராவில் தம்பி பவன் கல்யாண் வரட்டும், கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ் வெல்லட்டும், இங்கே 40 இடங்களில் உங்கள் பிள்ளைகள் வென்று போகிறோம், நாட்டை யார் ஆள்வது என்று அமர்ந்து பேசி முடிவெடுப்போம். அங்கே பிரகாஷ்ராஜ் நிற்பது போல, அங்கே பவன் கல்யாண் நிற்பது போல, இங்கு நாம் தமிழர் நாங்கள் நிற்பது போல, அந்தந்த மொழிவழி தேசியன மக்களை அந்தந்த மொழிவழி தேசியனத்தின் மகன் ஆளணும். வேற ஒன்றும் நடக்க போறதில்ல. 50 வருஷமா போட்டு என்னத்தை கண்டிங்க சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க. என்னை மாதிரி ஒரு காட்டான உட்கார வச்சு பாருங்களேன் கொஞ்ச நாளைக்கு. எப்படி இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு சிக்கிக்கிட்டு திணறுதோ அப்படி என்கிட்ட சிக்கிக்கிட்டு அவங்க திணறுவாங்க. ஒரு நாள் என் மக்கள் என்னை தேடி வருவார்கள். அவர்களுக்கு தெரியும் இவனை விட்டால் நாடி கிடையாது நம்மளை காப்பாற்றன்னு. இவங்க உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, ஏமாற்ற வேண்டும் என்பது தான் இவர்கள் திட்டம். இவர்களிடமிருந்து என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் திட்டம். கடைசி வரைக்கும் நம்மளை ஏமாத்திடுவான். இன்னுமா நம்புறீங்க? இன்னுமா ஐயா மோடி ஒரு தெருக்கூட்டத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அன்னைக்கு தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டுன்னு. தேர்தல் வந்தவன தூய்மை பொறியாளர் இருக்காங்கல்ல, துப்புரவு பணியாளர்கள், அவர்களுக்கு கால்களை கழுவுகிறார் மோடி. இது மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம் போதும். இவர்கள் ஆண்டது போதும், அதனால் நான் மாண்டதும் போதும். தண்ணியில கொட்டின எண்ணெயை அல்றதுக்கு பக்கெட்டு விண்வெளியில பறக்குது ராக்கெட். தண்ணியில எண்ணூர்ல எண்ணெய் கொட்டிடுச்சு, ஆக அல்றதுக்கு துப்புல. இந்த நாடு கொண்டு வந்த திட்டங்கள் என்பது போனஸ் சலுகை மானியம் இலவசம். ஒத்த ரூபாய்க்கு கூட வக்கச்ச நிலைமைக்கு இந்த இன மக்கள் வந்து விட்டார்கள். இவர்கள் ஆண்டது போதும், அதனால் நான் மாண்டதும் போதும். தொலைக்காட்சி எல்லாரும் வச்சுக்கிட்டு எல்லாரும் இஷ்டத்துக்கு புடிக்கி தள்ளுறது கொண்டே கும்பிடணும். நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு ராஜா, லாரியில ஆள் குட்டி வந்து இறக்கணும் ராஜா. இப்ப எங்களுக்கு போட வேணாம், எதுக்கு நோட்டாவுக்கு போடுறீங்க?
காரணம் சொல்லுங்க. நோட் ஆஃப் போட்டா என்ன மாறுதல் வரும்? நான் பேசிட்டு போன பிறகு அன்புமணிய பேச விடுறேன், நான் பேசிட்டு போன பிறகு ஸ்டாலினை பேச விடுறேன், நான் பேசிட்டு போன பிறகு ஐயா எடப்பாடியை பேச விடுறேன், நான் பேசிட்டு போன ராகுல பேச விடுறேன், நாங்க பேசிட்டு போன மோடியை பேச விடுறேன். யாரு பேசுவது சரியாக இருக்கிறதோ அதை என் மக்கள் கேட்டறிந்து ஓட்டு போட்டோம். நம்மளால ஐயோ காசு வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு சொல்ல முடியும், சொல்ல முடியல. ஏன்னா மீள முடியாத வறுமை ஏழ்மையை தொடர்ச்சியாக என் மக்களுக்கு கொடுத்தவர்கள் இவர். அதிகாலை 3 மணிக்கு சகோதரர் அஜித் படத்தை பார்க்க கூட்டம், அதிகாலை 3 மணிக்கு ஐயா ரஜினிகாந்த் படத்தை பார்க்க கூட்டம். எல்லாருமே சொல்லலாம் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், இத ஒழிக்கணுங்கிறான். இங்க லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு, அவர் லஞ்சம் வாங்கிட்டார் நடவடிக்கை எடுங்கன்னா அந்த அதிகாரிக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தா தான் நடக்கும். அப்படி காசு ஓட்டுக்கார ஒருவன் கொடுப்பானே ஆனால் அவன் கையை இறுக பிடித்து கொண்டு செருப்பு அல்லது விளக்கமாறை கொண்டு அடிப்பேன், செருப்பு அல்லது விளக்கமாறை கொண்டு அடிப்பேன் என்கிற உறுதியை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் இந்த நாடு சரியாய். விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் அப்போது செய்யாத ஒன்றை இப்போது என்ன செய்ய போகிறது? 5 ஆண்டுகால ஆட்சி நிறைவு செய்த மோடி அப்போது செய்யாத ஒன்றை அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறது? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த திமுக அப்போது செய்யாத ஒன்றை இனி வந்து என்ன செய்ய போகுது? 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போன அதிமுக அப்போது செய்யாத ஒன்றை இப்போது என்ன செய்ய போகுது? இன்னுமா இவர்களை நம்புகிறீர்கள்? இன்னுமா, இன்னுமா மறுபடியும் இவர்களுக்கு அநீதியை இழைப்பவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக நாங்கள்லாம் இந்த வேலையை செய்ய வந்தோம்னா படம் எடுத்து பஞ்சமலைக்கு வந்தவன் என்ன வேலை பார்த்துருக்கேன் பாருங்க. ஏற்கனவே மோடி ஓடி ஓடி தந்துடுறாரு, ஊரை சுத்துவர்கள் கேடி என்றும் சொல்லலாம் மோடி என்றும் சொல்லலாம். ஏ ரஹ்மான் 10வது தேர்வு எழுதல, ஆஸ்கார் விருது வென்று உலக புகழ் பெற்ற இசை மேதை. இளையராஜா பெரிய படி படிக்கல, ஆனால் அவருக்கு இணையான இசை மேதை உலகத்துல எவனும் கிடையாது. நடிகர் திலகம் படிக்கல, அவனை மிஞ்சி ஒரு நடிகன் உலகத்துல இன்னும் பிறகுல. இதுக்கு பேர் என்ன? தனித்திறன் கல்வி. என்ன பிடிக்குதோ அதை செய்யறாஜா, என்ன பிடிக்கிற பிள்ளை வருத்தெடுக்க கூடாது. தொலைச்சு பெறுவேன் குவாட்டர் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், பீரு சோறு 100 கொடுத்தா தான் வருவாங்க கூட்டத்துக்கு. 500 அயராது களப்பணியாற்றக்கூடிய ஒரு உழைப்பாளி என் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள். எதுக்கும் பயப்பட மாட்டாரு, அவர் கேட்கிற கேள்விக்கு எவன்டையும் பதில் இருக்காது. பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க, ஒரு ஆள் போதும், பூரா பையிலும் வெளியேற்றிடுவோம், ஒரு பய தப்பிக்க முடியாது. இதுல வேற பெருமை வேற. நான் பரம்பரை டிஎம்கே, அப்படி என்ன பெரிய பரம்பரை? புடுங்கின பரம்பரை என்ன பரம்பரை? நீ இதுவரை திமுக பதவிக்கே வந்தது இல்லையா, இப்ப புதுசா வந்து என்ன கிளிக்க போகுது, என்ன பண்ண போற? இதுவரை இவர்கள் பதவிக்கே வந்தது இல்லையா அதிமுக, இவர்கள் கொடுத்து என்ன செய்ய போறீங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு போடுவீங்க இந்த ரெட்டை இல உதயசூரியன்ல? எல்லாத்திலையும் புதிதாக தேடுறீங்களே, புதுசா படம் வந்தா முத நாள் முத காட்சி பாக்கணும்னு நினைக்கிறீங்க. 70 ஆண்டுகளா ஒரே கட்டி பிடிச்ச அழுகிறீங்க, 50 ஆண்டுகளா ரெட்டை இல, 70 ஆண்டா சூரி. வைத்தியகார கூட்டு, வைத்தியகார கூட்டு எங்களை சொல்லணும், உங்க கூட வந்து பிறந்தம் பாருங்க, எங்களை அடிக்கணும் வழக்கமா இருக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்து சிக்கனம் பாருங்க, நாங்க எங்களுக்கு போடாதீங்க, யாருக்கு போடுவீங்க? காரணம் சொல்லு, எதுக்காக பிஜேபிக்கு, எதுக்காக காங்கிரஸுக்கு? வைத்தியகார கூட்டு, வைத்தியகார கூட்டு. மாம்பழ சின்னம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மாம்பழத்தை அப்பனும் பிள்ளையும் நல்லா வாங்கி நல்ல மாம்பழத்தை அப்படி சாப்பிட்டு நல்ல சூப்பி சூப்பி சாப்பிட்டு ஊழல் பன்றிகள் அப்படியே அந்த சாக்கடையில பன்றி எப்படி இருக்கும், பன்றியும் இன்னொரு பன்றியும் பக்கத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓட்டு போறவனா இழிச்சவாய் நினைச்சிட்டு தானே இப்படி பேசுறாங்க. இந்த தடவை தானே உங்களுக்கு இருக்கடியே ஆப்பு, அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா நாங்க, அவ்வளவு இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் வெல்லக்கூடாது, இது எமது கொள்கை முடிவு. எந்த காலத்திலும் இவர்களோட தேர்தல் உடன்பாடு கிடையாது. எல்லாருக்கும் விழுக்காடு போடுவாங்க, நமக்கு ஒரு முட்டைன்னு கூட போடுறதில்லை, என்னை காட்ட மாட்டார்கள், தொலைக்காட்சி வெடித்து விடும். நான் அப்பவே சொன்னேன், இவன் ஒரு பிரிவினைவாதி, இவன் ஒரு ஆன்டி இந்தியன், இவன் ஒரு தேச துரோகி. எமிச்சு வருது, எமிச்சு வருது இந்த அல்லக்கைகள். 2010 எங்க ஐயா அன்புமணி அடிக்கல் நடந்தது எங்க அங்கேதான் அந்த எய்ம்ஸ், அது வந்து நான் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. எங்களை விட உண்மையான பிள்ளைகளை எங்கு போய் தேடப்போகிறீர்கள்? எங்களை விட உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நிற்கிற பிள்ளைகளை எங்கு போய் கண்டெடுப்பீர்கள்? எங்களுக்கு போடாமல் நீங்க நோட்டாவு போடுவதற்கு காரணங்கள், நோட்டாவுக்கு போடுகிற என் தம்பி தங்கைகள் அந்த முயற்சி கைவிடுங்க. எங்களை சுற்றி எங்களை மையப்படுத்தி தான் அரசியல் நடக்கும், மையத்தை பிடித்து அரசியல் நடத்தது நடக்காது. முதல் முதலாக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு மீட்க போராடுவோம், அதையே தெராசெடுத்து கொடுக்குறாங்க, நகல் எடுத்து
ஒரு மடையர் கூட்டம் நமக்கு கிடைச்சிருச்சுட்டு ரொம்ப நாளா மஞ்ச குளிச்சிட்டாங்க. இவங்களுக்குலாம் வேற மாதிரி ஆட்டம் ஆடணும், இல்லைன்னா வெல்ல முடியாது. என் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா நல்லா தான் பேசுறான், பிள்ளைகளாம் நல்லா தான் சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சீக்கிரம் வரணும், நீங்கெல்லாம் வரணும். மான தமிழச்சி மாரல பால் குடித்த எவன் வாக்கும் இந்திய கட்சிக்கு விடக்கூடாது. நான் மட்டும் இல்ல, அங்கே என் சகோதரன் கர்நாடகாவில் பிரகாஷ் ராஜ், ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண், என் தம்பி பவன் கல்யாண், தென் மாநிலங்களில் பெரிய வேலையை நாங்கள் செய்வோம், தென் மாநிலங்களில் பெரிய வேலையை நாங்கள் செய்வோம். எதற்காக இவர்கள் உன் மொழிக்காக நின்றார்களா, உன் பசிக்கு வந்தார்களா, எதற்காக இந்திய கட்சிகள் நமக்கு? பாரதிய ஜனதா எதுக்கு, காங்கிரஸ் எதுக்கு சொல்? நீங்க தான்டா கேடு கட்டு, மிக மோசமான தேச துரோகிகள் நீங்க தான். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவர் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த, நீ செத்த. இன்னுமே இந்த ஐக்கியர்களை, இந்த திருடர்களை, இந்த ஏமாற்றுக்காரர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை தடவை மறக்கி, நான் இவ்வளவு சின்ன பையனாக இருக்கும் போது தேர்தல் அறிக்கை படித்தேன், கச்சத்தீவை மீட்போம் என்று. என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியாடான் நாய 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 என்று கேட்பேன். எப்படி கேட்பேன்? நாய என்று கேட்பேன். இவன் வந்ததால் தான் அத்தனை பேரும் வேலையை வந்து தெருக்கோடிக்கு வந்தார். மறுபடியும் இவர்களுக்கு ஆட்சியா? மறுபடி எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டு கேட்டு வருகிறார்கள் இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாம்? எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் ஏமாற்று. ரோடை போட்டு போட்டு வேகமாக எங்கு போகிறீர்கள்? சுடுகாட்டுக்குத்தான் நீங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள். முதன் முதலாக நாட்டின் முதல் குடிமகன் தமிழ்நாட்டுக்கு வந்தார். எதுக்கு? ஐயா ஜக்கி வாசுதேவன் நடத்தின சிவ இரவுக்கு வர்றாரு, சிவராத்திரிக்கு. இவ்வளவு நிலம், வளம், மனித ஆற்றல், இதை வைத்துக் கொண்டு அற்ப வெங்காயத்தை விளைவித்து தர முடியவில்லை இந்த வெங்காயங்களாலே. உங்களுக்கு நான் சொல்றது வேடிக்கையா இருக்குது. ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய். உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, திரும்புறான் எல்லாரும், பாரம்பரிய உணவுக்கு திரும்புறான். ஆனா உற்பத்தியில ஈடுகொடுக்க முடியல. நாங்க உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்யற கூட்டமா நாங்க வந்துருவோம். மாடு அரசு வளர்க்கும், ஆடு அரசு வளர்க்கும், படித்த பிள்ளைகள் காலில் பூட்ஸ் கிளவுஸ் தொப்பி, 100 ஏக்கருக்கு ஒரு குளம் வெட்டிடுவோம். மாடு வளர்ப்பதும் ஆடு வளர்ப்பதும் அவமானம் அல்ல, அது வெகுமானம், வருமானம் என்கிற புரிதல் என் இனக்கூட்டத்திற்கு வரணும். நீ வெக்கப்படுற, நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சான். மாடு மேய்க்கிறத அரசு வேலையாக்கிடுவேங்கிறாரு. ஆஸ்திரேலியால ஹெலிகாப்டர்ல ஆடு மாடு மேய்ச்சிருக்கான்னு சொல்லும் சிரிச்சான். உன் மாடு என்னாச்சு? வளர்க்கல. ஏன் வெக்கப்படுற? அவ்வளவு வெக்கப்படுற நீ, அவ்வளவு அசிங்கப்படுற நீ. சோத்துல தயிர் விட்டு எதுக்கு திங்கிற? வெண்ணையை நெய்ய விட்டு எதுக்கு நக்கிற? எதுக்கு நக்கிற? மாடு மேற்பது அவமானமா? வெண்ணையை நெய்ய விட்டு எதுக்கு நக்கிற? எதுக்கு நக்கிற? எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் ஏமாற்று. எல்லாம் வருவாங்க. ரெட்டைலை விவசாயிகளின் சின்னம், உதயசூரியன் விவசாயிகளின் சின்னம், மாம்பழம் விவசாயிகளின் சின்னம். நாங்கள் விவசாயிகளே விவசாயிகளின் சின்னம். அதே காசு ஓட்டுக்கு காசு, அதே இலவசம் கர்மாந்திரம், ஒரு பைசா லஞ்சம் ஊழல் முடிஞ்சு வெசபூசி போட்டு கொண்டுருவேன். எல்லாம் நாடகம். தேர்தல் வரும்போது போடுற நாடகம். நிறைய காசு கொடுத்தால் நல்லா படிக்கலாம். இந்த நிலை எந்த தேசத்தில் இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு? நிறைய காசு இருந்தா புழைச்சுக்கலாம், மருத்துவமனையில போய். காசு இல்லைன்னா குளிய தோண்டி சுடுகாடு போய் படுத்துக்கலாம். எம்ஐஆர் ஜெயலலிதா நாட்டின் முதலமைச்சர் எப்படி செத்தார்னே தெரியல. இந்த ஃப்ராடு பசங்களை நம்பி நீங்க இன்னும் நாட்டை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கேள்விதான், பாகிஸ்தான் மட்டும் இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு பாலிடிக்ஸ் இருக்கா? நான் உங்களுக்கு சேவை செய்ய வர்றேன், அதனால உங்களை குனிஞ்சு கும்பிட மாட்டேன். நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.